அரிச்சுவடிகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா நேத்தே இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். இல்ல பெரியாருடைய விளக்கத்தை சொல்லி நான் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டேன். நீங்க நல்ல உண்மையாலுமே நல்ல ஒரு மனிதரா இருந்தா, நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு சாப்பிட்ற மனிதரா இருந்ததுன்னா நான் கேட்டதுக்கு ஆதாரத்தோட வெளியிடணும். எந்தவித ஆதாரமும் இல்லாம தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்காக அரவக்குறிச்சியில இருந்து அனுப்பிச்சுட்டோம். இப்போ ஒரு கால் கோயம்புத்தூர் கூட அவங்களுடைய திட்டங்கள் இருக்கலாம். தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்காக சொல்லக்கூடிய நீங்களே கேளுங்க, ஆதாரம் தான் கொடுங்க சார். நான் நேத்தே இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். இல்ல நேத்தே இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். அதுக்கு நல்ல விளக்கம் கொடுத்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன். தந்தை பெரியாருடைய வாசகத்தை சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன். இன்னைக்கு நல்ல சம்பவங்கள் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் கோவை மாவட்டத்திற்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை வழங்க இருக்க போறாங்க. அதே போல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணிகளை இன்னைக்கு ஆய்வு செய்ய இருக்கிறோம். புதிய திட்டங்கள் என்ன முன்னெடுக்க வேண்டும், முதலமைச்சருடைய என்ன திட்டங்களை நாம் கேட்டு பெற வேண்டும் என்பதற்கான ஆய்வுக் கூட்டங்கள். எனவே நீங்க வந்திருக்கிற பத்திரிகைகளுக்கு உங்களிடத்துல கேட்கிறேன். கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொன்னா, மின்சார வாரியம் சார்பாக பத்திரிகையாளர்களை உள்ளடக்கிய ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சர்க்கிள் வைஸ் நீங்க எந்தெந்த பகுதிகளெல்லாம் குறைபாடுகள் இருந்தாலும் சரி, நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பதிவிட்டீங்கன்னா வாரியம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும், சிறப்பான நடவடிக்கைகளை எடுக்கும். அது மட்டும் இல்லாம ஏயில தொடங்கி சி வரைக்கும் நானும் இருக்கேன், அதுல சிஎம்டி இருக்கார். அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சர்க்கிள் வைஸ் எங்கெங்க எந்தெந்த பணிகள் இருக்கோ அதை தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தன்னுடைய உரையில சுட்டி காட்டுறாங்க. முந்த வந்த புகாரை விட இப்ப குறைஞ்சிருக்கு, அதிகமான புகார்கள் இப்ப இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவிற்கு மேம்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மனு முதலமைச்சருடைய இலக்கு 234 சட்டமன்ற தொகுதிகளும் முதலமைச்சருடைய தொகுதியில் தான் முதலமைச்சர்